அந்த அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது நான் உங்களுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்க போகிறேன். சரியா வாசிங்க சிஸ்டர் அடுத்த வசனம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதேமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. ஓகே, இப்ப எனக்கு திரும்ப அந்த மேப் வேணும் யா. இப்ப பாருங்க அந்த மேப்ப. இப்போ அந்த நடுவிலே சவக்கடல் டெட் சி இருக்கிறது உங்களுக்கு தெரிகிறதா? எல்லாரும் மேப்பை பாருங்க. எனக்கு தெரியும் என் மூஞ்ச பார்க்குற சோதனை உங்களுக்கு இருக்குது, ஏன்னா இந்த மூஞ்சி இந்த தடவை கடைசியாக நீங்கள் பார்க்க போகிறது இங்கே இப்போ தான். இருந்தாலும் கொஞ்சத்துக்கு மேப்பை பாருங்க. சரி, இதோ டெட் சி என்று இருக்கிறது அல்லவா, அந்த டெட் சி தான் அந்த நீளத்தில் வரையப்பட்டிருக்கிறது. அந்த டெட் சீக்கு மேலாக அந்த மவுண்ட் ஆஃப் ஒலிவ்ஸ் ஒலிவ்ஸ் என்ற எழுத்து இருக்குதே, மவுண்ட் ஆஃப் ஒலிவ் அங்கே இல்லை, அது எங்கேயோ எருசலேமில் இருக்கிறத எழுதும் போது இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குது. அதில் அந்த நீல கோடு யோர்தான் நதி. இப்போ நீங்கள் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் யோர்தான் நதி எங்கிருந்து வருகிறது. இந்த மேலே ஒரு குட்டி ரவுண்ட் இருக்குது தெரியுதா, அதுதான் கலிலேயா கடல். சரியா, அந்த எரோவை கொண்டு போங்க, இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போங்க, யார்தேனிக் பக்கத்துக்கு கொண்டு போங்க, மேலே இல்லை எரோவை எரோவை கொண்டு போங்க. சரி, இன்னும் கொஞ்சம் கிட்ட லெஃப்ட்டுக்கு. ஓகே, அதோ அதுதான் கலிலேயா கடல். சரியா, யோர்தான் நதி கலிலேயா கடலுக்கு வடக்காக இருக்கிற ஹேர்மோன் மலை அடிவாரத்திலே இருந்து உற்பத்தி ஆகிறது. சரியா, யோர்தான் நதி மூன்று ஊற்றுக்களிலே இருந்து உற்பத்தி ஆகின்றது. நீர் வள ஆராய்ச்சியாளர்கள் போய் அந்த ஊற்றுக்களை ஆராய்ந்து பார்த்திருக்கிறார்கள். இந்த ஊற்றுக்களிலே இருந்து வருடத்தின் 12 மாதங்களும் நீர் ஊற்றெடுக்கிறது. எங்கிருந்து இந்த ஊற்றுக்கு நீர் வருகிறது என்று கண்டுபிடித்து ஆராய்ந்து பார்த்தாலும் அந்த ஊற்றுக்களுக்கு தண்ணீர் வழங்கக்கூடிய ஏதுக்கள் எதுவுமே இல்லை என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் அக்வாலஜிஸ்ட், அதாவது நீர்வள ஆராய்ச்சியாளர்கள். அப்போ அவர்களுக்கு இது ஒரு பெரிய அதிசயமா இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த உலகத்திலே மூன்றே மூன்று ஊற்றுக்கள் தான் அப்படி நீர் வளம் இல்லாமல் அப்படியே ஊற்றெடுக்கிறது. அதுதான் யோர்தான் நதி, அது ஒரு அற்புத நதி. சரியா, அந்த ஹெர்மோன் மலை அடிவாரத்திலே தொடங்குகிற அந்த யோர்தான் நதி அப்படியே தெற்காக ஓடி வந்து ஒரு பெரிய வாவியில் சங்கமம் அடைகிறது. வாவி என்றால் ஒரு பெரிய ஏரி அல்லது ஒரு பெரிய பிரம்மாண்டமான குளம். அந்த குளத்தை சுற்றி வாழ்ந்தவர்கள் அந்த குளத்தை ஒரு கடலை போல நினைத்து பயன்படுத்தினார்கள். அது அமைந்திருக்கின்ற இடம் கலிலேயா, ஆகவே அந்த பெரிய குளத்துக்கு அல்லது அந்த பெரிய ஏரிக்கு கலிலேயா கடல் என்று பெயர் வைத்தார்கள். புரிகிறதா? அப்போ கலிலேயா கடல் என்கின்ற கடல் போனவர்களுக்கு தெரியும், உப்பு தண்ணீர் உள்ள ஒரு கடல் அல்ல, நன்னீர் குடிநீர் உள்ள ஒரு ஏரி. சரியா, யோர்தான் நதி அதற்கு பிறகு இதோ பாருங்கள் அங்கே காணப்படுகிறது. வடக்கிலிருந்து கலிலேயா கடலுக்குள் விழுகின்ற அந்த யோர்தான் நதி மறுபடி அந்த கலிலேயா கடல் என்கின்ற அந்த பெரிய ஏரியின் தெற்கில் திரும்ப ஆரம்பித்து அப்படியே கீழ் நோக்கி ஓடுகிறது. தெற்காக கீழே ஓடி அடுத்த ஒரு கடல் நமக்கு தெரிகிறது, சவக்கடல் அல்லது உப்புக்கடல். வேதத்திலே சவக்கடல் என்றோ அல்லது உப்புக்கடல் என்றோ சொல்லப்படுகிற அந்த கடலில் வந்து சங்கமம் அடைகிறது. அது சங்கமம் அடையும் அந்த இடத்துக்கு அந்த பிரதேசத்துக்கு பெயர் தான் எரிகோ. எரிகோவுக்கு அருகாமையில் தான் வந்து சங்கமம் அடைகிறது. ஆனால் அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு சரித்திர ரீதியான ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். இதுவரை இது உங்களுக்கு தெரிந்திருக்காவிட்டால் இன்றிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த சவக்கடல் என்ற கடல் இருக்கிறதே, ஏன் அதற்கு சவக்கடல் டெட் சி உப்புக்கடல் என்ற பெயர் வந்தது என்றால்,
அந்த சவக்கடலில் ஒரு மீன் கூட ஒரு உயிரினம் கூட இல்லை. அதனால் ஆனால் இற்றைக்கு 4000 வருடங்களுக்கு முன்பு வரைதான் அப்படி ஒரு நிலை இருந்ததே ஒழிய அதற்கு முன்னர் அது அப்படி ஒரு சவக்கடலாக உப்பு கடலாக இருக்கவில்லை. சரித்திர ஆதாரங்களின்படியும் புவியியல் ஆராய்ச்சிகளின்படியும் நிரூபணமான உண்மை என்னவென்றால், கலிலேயா கடல் எப்படி நன்னீர் ஏரியாக இருக்கின்றதோ அதே போல இந்த கடலும் ஒரு கலிலேயா கடலை விட 18 மடங்கு பெரிய ஒரு நன்னீர் ஏரியாக இருந்தது. விளங்குதா உங்களுக்கு? அது முழுக்க முழுக்க நன்னீர் கொண்ட ஒரு ஒரு இடமாக இருந்தது. இப்ப கொஞ்சம் திரும்ப அந்த மேப்பை போடுங்க ஐயா, இப்போ கற்பனை செய்து பாருங்கள். கலிலேயாவுக்கு போனவர்களுக்கு தெரியும், இன்றைக்கு கூட அந்த கலிலேயா கடலை சுற்றி இருக்கின்ற பிரதேசம் எவ்வளவு பச்சை பசேல் என்று இருக்கிறது, எவ்வளவு செழிப்பா இருக்கிறது. ஏன்? கலிலேயா கடல் என்கின்ற அந்த ஏரியிலே இருந்து பயன்படுத்துகின்ற தண்ணீரை கொண்டு அவர்கள் அந்த அளவுக்கு விவசாயம் செய்கிறார்கள். அது மாத்திரமா, இன்னும் ஒன்றை சொல்லுகிறேன் கேளுங்கள். இஸ்ரவேல் தேசம் ஒரு தேசமாக பிரகடனம் செய்யப்பட்ட 14 1948 இஸ்ரவேலை சூழ இருக்கின்ற தேசங்கள் எல்லாம் இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தத்துக்கு வந்தன. மே மாதம் தொடங்கி அடுத்த வருஷமாகிய 49 பிப்ரவரி 19 வரை அந்த இஸ்ரவேல் தேசம் சூழ இருக்கின்ற எதிரிகளோடு யுத்தம் செய்தது. சரியோ? யுத்தம் செய்து எதிரிகளை எல்லாம் அடித்து துரத்தின பொழுது இன்றைக்கு எய்லாட் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரதேசமும் அவர்களுக்கு கிடைத்தது. ஆனால் அது பாலைவன பிரதேசம். அந்த பிரதேசம் தான் எகிப்துக்கும் இஸ்ரவேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் யோர்தானுக்கும் நாட்டு எல்லையாக இருந்தது. புரிகிறதா? இப்போ ஏலாட் என்ற பிரதேசத்தை இஸ்ரவேலர்கள் பிடித்து கொண்டார்கள். இந்த பக்கம் பார்த்தால் யோர்தான், அந்த பக்கம் பார்த்தால் சவுதி அரேபியா, இந்த பக்கம் பார்த்தால் எகிப்து. ஆகவே இஸ்ரவேலின் பிரதம மந்திரியாய் இருந்த டேவிட் பென்குரியன், தாவீத் பென்குரியன் என்பவர் தீர்மானித்தார், இந்த இடத்திலே நாங்கள் வாழாமல் இருந்தால் இந்த யோர்தானியர்கள், சவுதி அராபியர்கள், எகிப்தியர்கள் இலகுவில் இந்த இடத்தை பிடித்து கொள்வார்கள், கைப்பற்றின பிரதேசத்தை இழந்து விடுவோம் என்று சொல்லி அந்த இடத்திலே இஸ்ரவேலர்களை குடியமர்த்தினார். ஆனால் அந்த இடமோ பாலைவனம். என்ன செய்தார்கள் தெரியுமா? மேலே அவ்வளவு தூரத்திலே இருக்கின்ற கலிலேயா கடலிலே இருந்து பாரிய குழாய்கள் மூலம் தண்ணீரை எயலாட்டுக்கு பாய்ச்சி எயலாட் என்கின்ற அந்த பிரதேசத்தை அமெரிக்காவிலே இருக்கிற லாஸ் வேகாஸ் போல இஸ்ரேலின் லாஸ் வேகாஸாக மாற்றினார் டேவிட் பென்குரியன். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அந்த சின்ன ஏரி, கலிலேயா கடல் என்கின்ற அந்த சின்ன ஏரி அந்த பிரதேசத்தை மாத்திரம் செழிப்பாக்கவில்லை, எவ்வளவோ தூரத்தில் இருக்கின்ற எலாட் என்கின்ற அந்த தெற்கு சீமையில் உள்ள அந்த நகரத்தையும் பசுஞ்சோலையாக இன்றைக்கும் வைத்திருக்கிறது. ஹோலிலேண்ட் போனவர்கள் டாபா போர்டர் வழியாக நீங்கள் வரும் பொழுது நுழையும் முதல் இடம் அந்த இடம். எங்கே இருந்து எலாட்டுக்கு தண்ணீர் வருகிறது? கலிலேயா கடலிலே இருந்து. ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? அந்த குட்டி ஏரியாகிய கலிலேயா கடலிலே இருந்து இந்த அளவு தண்ணீரை எடுத்து பசுஞ்சோலைகளை அவர்கள் உருவாக்கினார்கள் என்றால், அன்பானவர்களே, கலிலேயா கடலை விட 18 மடங்கு பெரிய அந்த இன்றைக்கு உப்புக்கடல் அல்லது சவக்கடல் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஏரி எந்த அளவு செழிப்பை சூழ இருக்கும் பிரதேசங்களுக்கு கொடுத்திருக்கும் என்று நீங்கள் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். புரியுதா நான் சொல்றது? திருப்பி போடுங்க ஐயா அந்த மேப்பை, பாருங்க சைஸ். சரியா? அந்த மேப்பில் பாருங்க, கலிலேயா கடல் எவ்வளவு குட்டியாக இருக்கிறது, சவக்கடல் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று பார்த்தீங்களா?
அப்போ அந்த குட்டி கலிலேயா கடலே அந்த அளவு செழிப்பை இன்று வரை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்றால், இந்த மேப்பிலே நீங்கள் காணும் அந்த அந்த டெட் சி, அந்த சவக்கடல் நன்னீர் ஏரியாக இருந்த பொழுது அதை சூழ உள்ள பிரதேசங்கள் எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இப்போ மறுபடி அந்த வசனத்தை வாசியுங்கள். மைக்க போடுங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். கர்த்து சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. பாத்தீங்களா அன்பானவர்களே, இப்ப விளங்குதா உங்களுக்கு எப்படி அவ்வளவு செல்வ செழிப்பான பசுமையான பச்சை பசேல் என்ற ஒரு ஒரு பிரதேசம் அந்த அந்த பிரதேசத்துல இருந்தது. அந்த சவக்கடல் என்கின்ற அந்த ஏரியில இருந்து கிடைத்த தண்ணீரின் நிமித்தமாக. இப்ப புரிகிறதா? அப்போ மோசே தான் இதை எழுதுகிறார். மோசேக்கு ஆவியானவர் ஏவித்தான் மோசே இதை எழுதுகிறார். ஆகவே மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் இதை புரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார், அந்த பிரதேசம் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் என்றால் என்ன? ஏதேன் மாதிரி. சரியா, ஏதேன் என்று சொல்லும் பொழுது நமக்கும் கூட ஒரு வித கற்பனை வருகிறது அல்லவா? அப்போ அது மாத்திரமல்ல, மோசே இதை எழுதும் பொழுது முதல் முதல் மோசே எழுதும் நியாய பிரமாணத்தை வாசிக்கின்ற இஸ்ரவேலர்கள் யார்? எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்தவர்கள். இப்போ அவர்கள் பாலைவனத்தில் இருக்கிறார்கள். ஆனால் எகிப்திலே அவர்கள் இருந்த பொழுது அந்த நைல் நதியின் இரு மரங்களிலும் பச்சை பசேல் என்று விவசாயம் இருந்தது. ஆகவே அந்த ஜனங்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாகத்தான் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் இருந்தது என்று மோசே மூலம் ஆண்டவர் இதை எழுதுகிறார். சரியா?